அமைச்சர் பொன்முடியிடம் விசாரணை நடக்கும் நிலையில் தொண்டர்கள் சாஸ்திரி பவன் முன் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லதா இணைந்திருக்கிறார். லதா, கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பணிமொழி. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வெளியே ஒவ்வொரு திமுகவினராக குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக வெளியே 50க்கும் மேற்பட்டோர் நின்று இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது வந்து ஏற்பட்டு இருக்கிறது. 4 மணிக்கு வருகை தந்த அமைச்சர் பொன்முடி அவரிடம் விசாரணையை வந்து தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் திமுகவினர் ஒவ்வொருவராக வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரினுடைய மூத்த மகனும் கள்ளக்குறிச்சி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம சாமனின் இல்லம் மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்றது. செம்மன் குவாரி முறைகேடு வழக்கை கையில் எடுத்திருக்கக்கூடிய அமலாக்கத்துறை பொன்முடிக்கு சொந்தமான இடங்களில் சோதனையை வந்து மேற்கொண்டது. குறிப்பாக சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனி பகுதியில் உள்ள பொன்முடி இல்லம், அதே போல கௌதம சிகாமணிக்கு தொடர்புடைய இல்லங்கள் அலுவலக